வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது சரண்யா வெங்கடேஷன். கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக 3 வேளாண் சட்டங்களை திரும்பப் பெற கூறி டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக ஓலப்பட்டியிலிருந்து சாமல்பட்டி வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் காங்கிரஸ் நிர்வாகிகள் பாத யாத்திரை சென்றனர். ஒரே ஒரு அதிகாரி ஒரு அதிகாரி நாளைக்கு அந்த அதிகாரி பல லட்சம் கோடிக்கு அதிபதியான முதலாளியிடம் அவர் வந்து அடிபடுவாரா, அவருடைய வாக்குக்கு அவர் வந்து ஃபீல் பண்ணுவாரா, இல்லை ஒரு அப்பாவி மாதம் 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பாதிக்க ஒரு விவசாயிகளுடைய பொருளுக்கு அவர் வந்து நிற்பாரா என்பதுதான் இது. இந்நிகழ்ச்சிக்கு கிழக்கு மாவட்ட தலைவர் வெள்ளக்குட்டை நடராஜன் தலைமை வகித்தார். இதில் டாக்டர் செல்வகுமார் MP கலந்து கொண்டு பாத யாத்திரையை துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் ஆறுமுகம், மாநில பொதுச் செயலாளர் ஏகம்பவானன், மாவட்ட துணைத்தலைவர் சேகர், மாநில செயற்குழு உறுப்பினர் காசிலிங்கம், மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில SC துறை அமைப்பாளர் ஆறுமுகம் சுப்பிரமணி, மாவட்ட துணைத்தலைவர் சேகர் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் KC பெருமாள். அவர்களுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பாரதிய ஜனதா அரசு அவர்களுக்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் அது விவசாயிகள் எதிர்க்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி அவர்களோடு முழுமையாக துணை நிற்கும். அதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதான் இந்த பாதுகாப்பு.